நாங்க என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கல, என்னெல்லாம் செஞ்சிருக்கணும் சொல்லி ஓட்டு கேட்கல. கொட்டாம்பட்டிக்கு எவ்வளவு செஞ்சிருக்கணும் மட்டும் சொன்னாலேவும் இன்னும் 10 நிமிஷம் நேரம். 5 கோடி ரூபாய்க்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு தமிழ்நாட்டிலே எங்கேயும் கிடையாது, கொட்டாம்பட்டி தான் இல்லையா? அது கொட்டாம்பட்டியோட அடையாளம். அவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்டு இப்ப வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதே போல தான் இதென்னது, காவிரி கூட்டு குடிநீர் கிட்ட தரைமட்ட தண்ணீர் தொட்டி, விரிவாக்க தண்ணீர் தொட்டி, நான் தான் வந்து இதை வந்து துவக்கி வச்சேன் இல்லையா? இந்த அம்மா அழகா சொல்றாங்க. அதாவது நம்முடைய கொட்டாம்பட்டி தான் குடிநீருக்கு மிக வறட்சியான பகுதி. மதுரை மாவட்டத்திலே பேரையூரும் கொட்டாம்பட்டியும் தான். கொட்டாம்பட்டி மேலூர்ல 144 கிராமங்களுக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்ட விரிவாக்க திட்டத்தை கொண்டு வந்து முதல் வேலையை இங்க தான் வந்து ஆரம்பிச்சோம் இல்லையா? அதே போல ரேஷன் கடை இங்க இருக்க யார் கொண்டு வந்தது? நாம கொண்டு வந்த, நீங்க கொடுத்த மக்கள் நல திட்டத்தின் பொழுது, சந்திப்பின் பொழுது நீங்க கேட்டீங்க, கொண்டு வந்து புதிய ரேஷன் கடையை பிரிச்சு இங்க வந்து அதை நானே துவக்கி வைத்தேன், நீங்க எல்லாரும் பார்த்தீங்க. அதே போல அங்க அங்கன்வாடி, நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி உங்க பொது நிதியை சேர்த்து அங்க ஒரு அங்கன்வாடி இந்த இடத்துல நின்ன பால்வாடி. ஆமா ஆமா, அதான் அங்கன்வாடி இல்லையா, பால்வாடி. ஆமா, இங்க மட்டும் நின்ன என்னால சுத்தி சுத்தி சொல்ல முடியும். இது மட்டும் இல்ல, கொட்டாம்பட்டி ஊராட்சிக்கு ஜெஜயம், ஒவ்வொரு வீட்டுக்கும் இணைப்பு எழுத்தாச்சு, இனி வந்துடும். இனி நிரந்தரமாக அடுத்த 20 வருஷத்துக்கு தண்ணீர் பிரச்சனையே இல்லை என்ற நிலையை நிச்சயமாக அடுத்த சில மாதங்கள்ல உருவாகும். 100 நாள் வேலை திட்டத்துல புதுசாக நேரடியா நான் உங்க களத்துக்கு வந்து பார்த்தேன். பலருக்கு ஜாப் கார்டு கேட்டீங்க, உடனடியாக ஜாப் கார்டு போட சொல்லி 429 ஜாப் கார்டு கொட்டாம்பட்டி ஊராட்சிக்கு மட்டும் கூடுதலாக கொடுத்துருக்குறோம் இல்லையா? நீ அவங்களெல்லாம் பார்த்த பொழுது இவ்வளவு வேலைகள் கொட்டாம்பட்டி ஊராட்சியில மட்டும் நடந்திருக்கு. இதே போல கொட்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் முழுக்க அவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கிறோம். நாங்க என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கல, என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம் சொல்லி ஓட்டு கேட்கல. சு வெங்கடேசனாய் எனக்கு அறிவார் சுத்திய நட்சத்திர சின்னத்தில் வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாக்களிக்க வேண்டும், வெங்கடேசன் ஐயனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.